வேலினா பாதுகாப்பு இது இல்லாம நாலாவதாவும் ஒண்ணு இருக்கு அது யார் கொடுத்தாலும் சரி யார் வாங்கினாலும் வெற்றி ஒண்ணுதான் படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கால்பந்து விளையாட்டு போல மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு கோல் போடுறதுக்கு பத்து பேரோட பங்களிப்பு இல்லாம அந்த கோல் போட முடியாது ஆனா அதே நேரத்துல அந்த கோல் போட்டதுக்கு நான் தான் சொந்தம்னு கொண்டாடிக்கவும் முடியாது ஆனா என்னன்னா அந்த கோல் போடுறதுக்கு பத்து பேரோட பங்களிப்பு இருக்கிற அதே நேரத்துல பதினோரு பேர் அதை தடுப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதை விட பல மடங்கு எதிர்ப்பும் இருக்கும் அதுதான் வாழ்க்கை என்ன பண்றது அதையெல்லாம் தாண்டி தான் வரணும் தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் உங்களை அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லல தட்டியும் பறிக்காதீங்க விட்டும் கொடுக்காதீங்க நம்ம கையில என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க நம்மளை வெட்ட வர்ற எதிரி கிட்ட நம்ம வெள்ளை கொடி காட்டிட்டு நிக்க முடியாது இல்லையா அதான் அவனோட போக்கிலே விட்டுறணும் சாஃப்டா பேசினா சாஃப்டா பேசணும் வேற மாதிரி பேசினா நம்மளும் வேற மாதிரி உலகத்துல நல்லவன் கடைசியில தான் ஜெயிக்கிறான் கெட்டவன் அதுக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க ஒரு வருத்தம் இருக்கு நல்லா எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போறான்